ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அனலிஸ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஒயிட் ஷர்ட் கலரை நமக்கு தேவையான வேறு கலர்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்னை க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனபிள் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது ஸோ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஷர்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னா முதல்ல இந்த ஷர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பென் டூல் ஆர் ஈவன் குவிக் செலெக்ஷன் டூலை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இப்போதைக்கு குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன் ஸோ டப்ளியூ ஃபார் குவிக் செலக்ஷன் டூல் ஸோ உங்களுக்கு ஏற்ற கன்வீனியன்ட் ப்ரஷ் சைஸை நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் அரௌண்ட் தேர்ட்டி பிக்சல்ஸ் ஓகே ரைட் ஸோ இப்போ இந்த ஷர்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அன்வான்ண்டட் ஏரியாஸும் சேர்ந்து தான் செலக்ட் ஆகும் பிகாஸ் பேக்ரவுண்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது ஸோ அன்வான்ட் ஏரியாஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆல் கீயை ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல் கீ வந்து பார்த்திங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ அன்வான்ட் ஏரியாஸை நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் ஸோ இதெல்லாம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது நமக்கு வேண்டாம் இந்த பேக்ரவுண்ட்லாம் ஸோ ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ ஆல் கீ பிடிச்சி கொஞ்சம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தேவையில்லையோ இல்லையோ கொஞ்சம் ரிமூவ் பண்ணிப்போம் ஸோ ஒருவேளை தேவைப்படுற பாட்டும் சேர்ந்து கட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மலாகவே என்ன பண்ணலாம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கொஞ்சம் இதை டைம் எடுத்து செய்யணும் ஸோ கொஞ்சம் வேணும்னா நல்லா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து இதை கவனமாக நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரஷோடய சைஸை நீங்கள் என்ன பண்ணலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ ரைட் அண்ட் அதே மாதிரி கைக்கு நடுவில் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஏரியா நமக்கு வேண்டாம் இல்லையா ஸோ ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி ஸோ அன்வான்ட் ஏரியாஸை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் ஓகே ரைட் ஸோ ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்யுங்க ரைட் ஃபைன் ஸோ ரொம்ப இப்போதைக்கு ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் செலெக்ஷன் லிபரலாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஓகே ரைட் ஸோ ரொம்ப நூக் அண்ட் கார்னர்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த சைஸை கம்மி பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஷர்ட்டோட பட்டன்ஸ் நமக்கு செலெக்ஷனில் தேவையில்லை ஸோ ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பட்டன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இதை பர்ஃபெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணலாம் பட் இப்போதைக்கு நான் கொஞ்சம் இதில் லிபரலாக தான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன் ஸோ ஆல்ட் ஸோ மைனஸ் இன்கேஸ் பென் டூல் எடுத்து கூட நம்ம ஸ்கின் டைட் மாஸ்கிங் நம்ம என்ன பண்ணலாம் போடலாம் பட் இப்போதைக்கு நம்ம குயிக் செலெக்ஷனை வச்சு நம்ம இதை பண்ணுவோம் ஃபினிஷ் பண்ணுவோம் ஓகே ஸோ ஷர்ட்டை மட்டும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது சாலிட் கலர் லேயரை நம்ம என்ன பண்ணுறோம் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ நான் இப்போதைக்கு ஒரு எல்லோ கலர் நான் என்ன பண்ணுறேன் ப்ளேஸ் பண்ணுறேன் ரொம்ப டார்க்காக வேண்டாம் ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லைட் கலராக நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபில் லேயரோட பிளெண்டிங் மோட நார்மலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ சேஞ்ச் பண்ண உடனே நல்ல வித்தியாசங்கள் தெரியும் பட் இதில் ஒரு சில கலர் கரெக்ஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ஸோ அதுக்கு நாம் என்ன கிரியேட் பண்ணலாம்னா ஒரு கர்வ்ஸ் லேயரை நம்ம என்ன பண்ணலாம் க்ரியேட் பண்ணலாம் ஸோ கர்வ்ஸ் லேயரை கிரியேட் பண்ண உடனே அதோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி கலர்ஃபுல் லேயர் அண்ட் கர்வ்ஸ் லேயர் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து அதை டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்ரூப் பண்ணுங்கள் ஸோ க்ரூப் பண்ணதுக்கப்புறம் க்ரூப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கலர்ஃபுல் லேயரில் நம்ம கிரியேட் பண்ண அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்க டிராக் பண்ணி குரூப்பில் ட்ரா பண்ணிருங்க ஸோ இப்படி செய்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்காது ஸோ இப்போது கர்வ்ஸ் ஒன் லேயர் இருக்கு இல்லையா ஸோ அந்த லேயரோட கர்வ்ஸ் ஆகி டபுள் கிளிக் பண்ணி கர்வ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் சிம்பிள் எடுத்து கொஞ்சம் இந்த கர்வ்ஸை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஷர்ட்டில் எந்த இடத்துல நல்ல ஷேடோஸ் நல்ல டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்த ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள் ஓகே ரைட் ஸோ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஷர்ட்டில் எந்த இடத்துல ப்ரைட்னஸ் நல்லாயிருக்கோ அந்த இடத்த ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல நேச்சுரல் கலர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் அதை தாராளமாக என்ன பண்ணலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்தது குரூப்பில் இருக்கக்கூடிய மாஸ்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் ஷூல் எடுத்துக்கலாம் ஸோ ப்ரெஷ் ஷூலோட ஷார்ட்கட் பி ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து இந்த இமேஜை நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நெக் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் ஷேட் வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படின்றத கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் ஸோ தப்பாக வந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை கண்ட்ரோல் ஜெட் கொடுத்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல சரியாக மாஸ்க் ஆகலை ஸோ கொஞ்சம் இதை நம்ம என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் நீங்கள் கலர்ஃபுல் லேயரோட கலர்ஃபுல் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் பிக்கிற கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் பட் டார்க் கலர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க லைக் நீங்கள் பிளாக் கலர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்காக டோட்டல் பிளாக்குக்காக நீங்கள் போயிட வேண்டாம் ஓகே ஸோ கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மாதிரி கிரே ஷேட்ஸ் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கங்க ஓகே ரொம்ப டீப் பிளாக்குக்கு நீங்கள் போயிட வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் க்ரே ஷேட் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கர்வ்ஸ் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கர்வ்ஸ் லேயர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லேயருக்கு மேலே தான் இன்னொரு கர்வ்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் சேம் ஒரு புது கர்வ்ஸ் லேயரை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லேயரோட ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் இந்த மிடில் பார்ட்டை டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹைலைட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கேர்வ்ஸ் டூ லேயரை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் லேயரோட ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்லையிங் லேயர் இருக்கு இல்லையா ஸோ அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஸ்டாப்ஸை கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணுறோம் ஸோ ஓரளவுக்கு இந்த ஸ்டாப்ஸை சரியான பிளெண்டிங் ஸ்டேஜில் வச்சுட்டு ஜஸ்ட் ஆல் கீ ஹோல்ட் பண்ணி இந்த ஸ்டாப்ஸை நம்ம செப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் ஷைனிங் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் ஸோ கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கணும் ஸோ ஓவராக பிளாக்ல இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் கவனித்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டோட பாட்டமில் லைட்டாக இந்த ஒயிட் ஷேட் மாதிரி இருக்கு இல்லையா அவுட்லைன் மாதிரி தெரியுது இல்லையா ஸோ சேம் லாஸ்ட் டைம் நம்ம பண்ண மாதிரி தான் குரூப்போட மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஷ்ஷூல் எடுத்துக்கோங்க கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதை சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கொஞ்சம் பரவாயில்ல பட் இன்னும் டைம் எடுத்து நம்ம இதை கிளியராக செய்யணும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டார்க் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு செகண்டரி கர்வ் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் மற்றபடி நார்மலாக நீங்கள் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி செகண்டரி கர்வ் லேயர் தேவையில்லை ஆல் ரைட் ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ தாராளமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நம்மளோட இஷ்டம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரஸ்டிங் ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம் அதுவரை காத்துருங்க